أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. இந்த இடத்துல என்ன சொன்னால், நீங்க இஸ்லாத்துல நுழைஞ்ச பின்னால குர்ஆன் உங்கள மனதில் ஏற்படுத்திய தாக்கம் என்னென்ன வசனங்கள் தான் உங்களுக்கு தாக்கம் குர்ஆன் மூலமாக ஏற்பட்டது என்ற ஒரு செய்தியை நம்ம சகோதரர்கள் பகிர்ந்து கொள்வதுதான் அவருடைய மிகப்பெரிய இருப்பாங்க. இந்த குர்ஆன்ல நான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு செய்திருந்தாலும் இந்த நேரத்துல நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா இதில் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா இருக்குது, எல்லாமே பிடிச்ச விஷயம்தான். இதை எதுவும் நம்ம எதுவும் பிடிக்காத விஷயங்கள் எதுவும்னா அப்படி சொல்ல முடியாது. எல்லா விஷயமும் பிடிச்சனால இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக நம்ம உலகம் முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்னாலே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற மக்கள் முஸ்லீம்னாலே மற்ற மக்களை மற்ற மதத்து மக்களை கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்லாம் வந்து ஒவ்வொரு மனிதரோட உயிரையும் அது கண்ணியப்படுத்துது. இந்த விஷயத்துல நான் குர்ஆன்ல படிக்கும்போது சூரத்துல் அல் மாயிதா 5வது அத்தியாயம் 32வது வசனத்துல அல்லாஹ் கூறுகிறான், அன்னஹு மன் கதல நஃப்ஸன் பி கைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபக அன்னமா கதல நாஸ ஜமீஆ. எவர் ஒருவர் ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்தவர் போன்றவர் ஆவார். எவர் ஒருவர் ஒரு மனிதரை கொலை செய்கின்றாரோ அவர் அனைத்து மனிதர்களையும் கொலை செய்தவர் போகின்றார் அப்படின்னு இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஆனால் இதை வச்சு மனிதர்கள் யாரும் இப்படி குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூரத்துல் தௌபா 9வது அத்தியாயத்தில் உள்ள ஒரு வசனத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொள்ளுங்க விட்டுங்க அந்த போர்க்களத்துக்கில் அருளப்பட்ட அந்த வசனத்தை எடுத்து இந்த மாதிரி தனியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வசனத்தை யாரும் இதை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் குர்ஆன்ல அதிகமான வசனங்கள் மனித உயிர்களை கண்ணியப்படுத்தி நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கு. அதுமாரி ஹதீஸில் பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கு. இதேமாரி சூரத்துல் நிசா 4வது அத்தியாயம் 93வது வசனத்தில் வமன் யக்துல் மூமினன் ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா. எவன் ஒருவர் ஒரு மனிதர் எவர் ஒரு மூமினை கொலை செய்கிறாரோ அவர் உலகில் உள்ள அனைத்து அவருக்கு தண்டனை நரகம் தான் சொன்னான். வமன் யக்துல் மூமினன் தாமிதன் பஜ்ஜசா உது ஜஹன்னமு ஹாலிதன் பீஹா. எவர் ஒருவர் ஒரு மூமினை கொலை செய்கிறாரோ அவனுக்கு நிச்சயமாக தண்டனை நிரந்தர நரகம் அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கான். இதே மாதிரி சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயம், சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம், சூரத்துல் அல்லானா 6வது அத்தியாயம், அதுலனா இறைவன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். அதில் வந்துன்னா வலா தகுதுல் நஃப்ஸல்லதி ஹர்ரம் அல்லாஹ் இல்லா பில் ஹக். எவன் இறைவன் தளத்துல எந்த உயிரையும் அநியாயமாக கொலை செய்யாதீர்கள்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அதை வந்து மக்கள் இதை பத்தி யாரும் பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க. ஆனா ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தவறா திருத்தி இரட்டிப்பு செஞ்சு அதை மக்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தவறா எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லிட்டே போகலாம். இதே மாதிரி இறைவனை பத்தி நிறைய வசனங்கள் இருக்கு. அதுமாரி இறைவனா யாரு எப்படி அப்படின்னா சொல்லி நிறைய இருக்கு. சொர்க்க நரகம் பத்தி அதுல சொல்லிருக்கு. நம்ம சொர்க்க நரகம் மறுமை வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய இருக்கனால இந்த விஷயங்கள்ல எனக்கு நிறைய வசனங்கள் எல்லாம் في هديه همومنا تزاح إسلامنا كواحة عبيرها قد